die. Why do you wanna move like that? Why you want one? Why you want act like that? அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ்ட்ரிப். நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் அமைஞ்சிருக்கிற தாளமுக்கை அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்தில் நான் இப்போ இருக்கேன். இந்த தாளமுக்கை மலை கிராமத்தை பற்றி ஏற்கனவே நான் ரெண்டு வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த ரெண்டு வீடியோக்களோட லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் என்னோட இந்த பயணம் எங்கே இருந்து ஆரம்பித்து இப்போ எங்கே போயிட்டுருக்கிறேன் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த தாளமுக்கை அப்படிங்கிற கிராமத்துக்கு இப்போ ரீசெண்டாக 4 மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு சூப்பரான காங்கிரீட் ரோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. என்னோட சேனல் சார்பாக இந்த கிராமத்துக்கு காங்கிரீட் ரோடு அமைச்சு கொடுத்தவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேங்க. இந்த மாதிரியான மலை கிராமங்களுக்கு ரோடு வசதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை வசதி. நான் பார்த்த வரைக்கும் நிறைய கிராமங்களில் ரோடு வசதி இல்லாமல் மக்கள்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கிராமத்துக்கு ரோடு வசதி அமைச்சு கொடுத்ததுனால என்னோட சேனல் சார்பாக ஒரு நன்றியை சொல்லிவிட்டு இந்த 3வது வீடியோ பதிவை நான் கண்டினியூ பண்ணுறேங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கிராமத்தோட எண்டில் இருக்கிற ஒரு சூப்பரான ஆறையும் பார்த்து இந்த வீடியோ பதிவை முடிச்சிருக்கேன். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். கீழே இருக்குங்க. ஓ, கீழே ஒரு பெரிய ஊர் மாதிரியே இருக்கும் போல இருக்குங்க. ஆமாம், எதுங்க? ஆ, 70-75 வீடுன்னு சொன்னாங்க. ஜாஸ்தியாக இருக்கும் போல இருக்கு. கீழே இங்கேயே நிறைய வீடு இருக்கும் போல இருக்கு. எல்லாமே குறுமுளகு தான் இல்லைங்களா? மரத்துலக்கு ஃபுல்லாகவே பார்த்தினா காஃபியும் குறுமுளகு தான். காஃபி குறுமுளகு. இல்லை, கீழே இறங்கிடுவாங்க, மேலே இருந்தால் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா? நல்ல மேடு. ஆமாங்க, நல்ல மேடு. ஆமாங்க. சரி, சரிங்க. கம்பி இருக்கேன். விவசாயம் தாங்க. இது குடிக்கிற தண்ணிங்களா வருது? குடிக்கிற தண்ணி தானா? குடிக்கிற தண்ணி தான். சரி, நல்லா பியூரான பியூரான தண்ணி தான். ஃபுல்லாக விவசாயம் தான். இங்கே ஃபுல்லாக வாழை இருக்கு. அம்மா காரமடையிலேருந்து வர்றாங்கம்மா. காரமடைங்க, சொந்த ஊர் காரமடை தாங்கம்மா. இந்த மலை கிராமத்தெல்லாம் பார்க்கலான்னு வந்துட்டுருக்கேங்கம்மா. ஆமாங்க. இதில் இதெல்லாமே தாளமுக்கிங்களா? இது எல்லாமே இதான் லாஸ்ட்டு. இது கீழே வீடு கிடையாது, இதான் கடைசி. இதுக்கு கீழே போனால் ஆறு தான். ஆறு ஃபுல்லாக காடு தான் இல்லைங்களா? காடு தாங்க. இன்னும் பெரிய பெரிய சோலை ஃபாரஸ்ட் காடு தான் இது ஃபுல்லாக. இன்னும் இதுக்கு மேலே ஃபுல்லாக சோலை தான், பயங்கரமான ஃபாரஸ்ட் தான். ஆற்று கந்த பக்கம் வந்து ரிவினி. சரிம்மா. இது மட்டும் ஃபாரஸ்ட். ஆற்று கந்த பக்கங்க ரிவினி.
ரேபினா அந்த அங்கே தெரியுது பாரு. ஆமாங்கம்மா ஆமாங்க. அதுங்க இது அவங்க கார்டு செய்யா. ஓ சரி 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 ஓகே ஓ ஓ சரி சரிங்க சரி 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 சரிங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட்டு ஓகே. உங்களுக்குலாம் என்னம்மா தொழில் இங்கே? ஒரே தொழில் இங்கே விவசாயம் தானுங்களா? விவசாயத்தை ஏதோ போடலான்னு போட்டுட்டு. சரி சரி சரிங்க. ஆமாம் பரவாயில்லைங்க. இப்போ தான் மேலே சாப்பிட்டேங்கம்மா. மேலே இப்போ தான் கொடுத்தாங்க, கொடுத்தேன் சாப்பிட்டேன். இங்கே வேணும் தோட்டங்களும் என்னம்மா போட்டிருக்கீங்க தோட்டத்துலலாம்? இங்கே தான் கொஞ்சம் வேற போட்டு. சரிங்க. மக்காசோளம் காடை சுத்தம் பண்ணு ராயி. சரிங்க. தேனையெல்லாம் கொடுக்குறேன் நாங்கள். ஓ சரிங்க. இன்னும் சுத்தம் பண்ணினே கொடுக்கல கொடுக்கல. அப்புறம் அதை அப்படியே விட்டுட்டு அது மறுபடி கெசல் வந்து. ஓ சரி 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 சரிங்க. திரும்பி அன்னைக்கு போன வரத்துல என்ன? சரிங்க. ராயி. ஆ சரிங்க. தோட்டம் இருக்குங்க இந்த லிங்க கட்டி. ஓ சரி சரி சரிங்க. ஓ நீங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்துட்டு? விவசாயம் பண்ணிட்டு. ஓ ஓகே ஓகே. அவங்களும் தான் இருந்தாலும் நீங்கள் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்து நீங்கள் வந்து பக்கம் நம்ம. ஓ சரி 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 சரிங்க சரி சரி சரிங்கம்மா. ஓ சரி சரிங்க. இங்கெல்லாம் இப்போ விவசாயம் பண்ணுறீங்க, யானைகள்லாம் தொந்தரவு இல்லையாம்மா? தொந்தரவு இருக்கீங்க. நம்ம பொறுத்த அளவுக்கு யானை உள்ளே வரல வரல. ஓ ஓ சரி சரிங்க. சும்மாக்கு இந்த கம்பியை சின்ன சின்ன கம்பியை கட்டி வச்சிருக்கிறோம். சரி சரி சரிங்கம்மா. பார்த்துட்டு அப்படியே போயிடும். ஓ உள்ளேலாம் வந்து தொந்தரவு பண்ணல பண்ணல. ஓ சரி சரி சரிங்கம்மா. மேலே எப்படி தெரியல ஆண்டவ முன்னியத்தில் இது வரைக்கும் எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் இருக்கீங்க. சரி சரிங்க. அதான் கண்டிப்பாக கண்டிப்பாக யானையெல்லாம் சாமின்னு தான் சொல்லுவாங்க பார்த்தனா, விநாயகர்னு சொல்லுவாங்க பார்த்தனா வந்து. இதுக்கு அந்த பக்கம் போயிரு மேலே. சரி சரி சரிம்மா. போய் மேலே போன வாரத்தில் என்ன வெள்ளிக்கிழமை. சரிம்மா. சிவக்கிழமை இங்கே வந்து. ஓ சரிங்க சரிங்க. ஓ சரி சரி சரி. ஓகே ஓகே. இங்கே வந்து இங்கே வாழையெல்லாம் எந்த தொந்தரவுலாம் பண்ணுறதில்ல. சரி சரி. யானை மட்டும்தான் வருங்களாமா இல்லை வேறு ஏதாவது இங்கே இருக்குங்களாமா? வேறு இல்லைங்க. ஆ யானை மட்டும்தான். சரி 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 சரி. உங்களுக்கு இதெல்லாம் மளிகையெல்லாம் இங்கே எங்கேம்மா போய் வாங்குவீங்க? மளிகையெல்லாம் வாங்கல இது. நம்ம இங்கே இல்லை. நீங்கள் மளிகை பொருளெல்லாம் வாங்கணும் நீங்கள் போய் வாங்குவீங்க? அது நீங்கள் கடையில் இதை கொண்டு வந்து இப்போ இங்கே மேலே வந்து வண்டியில் விற்றுட்டுருக்கீங்களா அங்கே போய் வாங்கணுங்களா? மளிகை காய்கறியெல்லாம் அங்கே வாங்கிக்கிறீங்களா? சரி சரி சரி. ஓ இங்கே ரோடு போட்டதுனால உங்களுக்கு எல்லாம் வந்துடுதுங்க, அதனால் பிரச்சனை. மேலே மட்டும் போய் பார்த்தா வாங்கிட்டு வந்துக்கலாம். ரோடு இல்லாத போல கஷ்டம் கொஞ்சம் அங்கே போகணும். ஏதோ பெரிய பெரிய ஜோலிக்கு போகணும்னா சரிங்க. நம்ம இந்த வண்டிக்கு போகணும், இல்லைன்னா நம்ம நடந்துட்டு 10 மணி பஸ்க்கு போகணும். ஓ சரி 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 சரி. கிளிப்பி போகணும், கிளி போகணும், கோணக்கரை போகணும், பெரிய சைடு போகணும். ஓ ஓ ஓ. இல்லைன்னா இப்போ செம்மனாருக்கு புதுசாக பஸ் போட்டு அங்கே போகணும். போய்க்கலாம். ஓகே ஓகே. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, இந்த செம்மனார் பஸ் எல்லாம் போடுறதுனால கொஞ்சம் பரவாயில்ல போயிட்டு வர்றதுக்கு. ஆ சரி. முன்னாடினா நடந்தே தான் போகணும், கங்கரை போகணும், இல்லைன்னா இங்கே இந்த இந்த கொணவக்கரணத்து போகணும். செம்மனாரில் நடக்கிறது கோகிரி நடக்கணும். ஓ ஓ ஓ ஓ சரி சரி. அவ்வளோ தூரம் போகணும்? அவ்வளோ தூரம் நடந்து போகணும். அங்கேருந்து செம்மி எடுத்தாலும் நடந்து வரணும். ஓ எங்கே போனாலும் கோத்தகிரிலேருந்து நடந்து வர்ற தூரம் இங்கே செம்மனாரி போனாலும். ஓ அங்கேருந்து வந்து செம்மனாரில் இருந்து வந்து கோத்தகிரி போய் சரி கொடுத்து இதே வழியில் போயிருக்காங்க. ஓ ஓ ஓ ரொம்ப கஷ்டமாக இருக்குல்லாம். இப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இந்த பஸ்ஸு ரோடு இதெல்லாம் கொஞ்சம் போட்டதுனால கொஞ்சம் பரவாயில்ல. அதே மாதிரி இந்த காய்கறியெல்லாம் வண்டியில் கொண்டு வந்து விற்றுறாங்க, மளிகை இதெல்லாம் வந்து விற்கிறாங்க, அதனால் நீங்கள் இங்கே போய் வாங்குறதுனால கொஞ்சம் பரவாயில்ல பரவாயில்ல. சரி 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 சரிங்க. சரிம்மா நல்லதுமா. அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டுங்க அப்படியே கிளம்புறாங்க. இல்லைங்கம்மா பரவாயில்ல, இப்போ தான் மேலே சாப்பிட்டேங்கம்மா. மேலே இப்போ தான் சாப்பிட்டேங்கம்மா. உங்கள் பேர் என்ன சொன்னீங்கம்மா? ராஜம்மா. ராஜம்மா. சரி சரி நல்லதுங்கம்மா. நல்லா சரிங்கம்மா நல்லதுமா. அப்படியே பார்த்துட்டு வரேங்க. இதே கடைசி இல்லைங்களா? இந்த ஊரோட கடைசி தான். இதுக்கு மேலே ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான். சரிம்மா வரங்கம்மா வரங்கம்மா. வீடு இல்லை, ஆறு மட்டும் இருக்குங்க. சரிங்க. இப்போ நம்ம இந்த வழியில் மேலேருந்து வந்து இப்போ இங்கே வீடு எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ நேரம் கீழே போனோம்னா ஆறு பக்கம் இது இந்த வழியாக ஆறுக்கு போகிற வழி தானுங்களா? இங்கே இருக்கவங்களாம் ஆறுக்கு போகிறாங்க இந்த வழியில் துணி தவிக்க இருக்கலாமே. சரிங்க. இந்த தாளம்புக்கே கிராமத்தில் இருக்கிறேன். ஆத்தோரத்தில் இருக்கிற சில வீடுகளை பார்த்துட்டு
அங்கே இருக்கிற மக்கள் கூட பேசிவிட்டு இப்போ வந்து இந்த தாளமுக்கை மலை அடிவாரத்தில் இருக்கிறேன். தாளமுக்கை மலை அடிவாரத்தில் இருக்கிறேன். ஆறை பார்க்குறதுக்காக நான் போயிட்டுருக்கேங்க. இங்கே உங்களுக்கு சவுண்டே கேட்க நினைக்கிறேன். ஆறில் தண்ணி போகிற சவுண்டு வந்து நல்லாவே கேட்க நினைக்கிறேன். ரெண்டு மலையோட அடிவாரத்தில் ஒரு ஆறு இருக்குங்க, சூப்பரான ஆறு. இந்த வழியில் அதாவது மாமரத்துலேருந்து செம்மனாரை போகிற வழியில் ரெண்டு ஆறு இருக்கு. முதல் ஆறு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோழிக்கரை ஆறு, ரெண்டாவது ஆறு வந்து செம்மனாரை ஆறு. இந்த செம்மனாரை ஆறு வந்து வழியிலையும் நம்ம பார்க்கலாம், அதாவது மாமரத்துலேருந்து செம்மனாரை போகிற வழியிலையும் பார்க்கலாம். தாளமுக்கை கிராமத்துக்கு வந்துட்டு இங்கே இருந்து இங்கே மக்கள்கள் இந்த ஆறுக்கு போய் துணிகளை துவைச்சி காய போட்டு அங்கே குளிச்சுட்டு வர்றாங்க. அந்த ஆறை தான் நம்ம இந்த வழியில் போய் பார்க்க போகிறோம். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. இப்போ அங்கே இருக்கிற வீடு தான் நம்ம பார்த்து வந்தாங்களா? ஆ, அங்கே இருக்கிற வீடு தான் நம்ம பார்த்து வந்தோம். சரி, இந்த ஆறெல்லாம் இந்த ஆறெல்லாம் வந்து பார்க்கணுன்னா வெளியாளெல்லாம் வந்து அங்கே வந்து வர முடியாது. இந்த கிராமத்து ஆட்கள் மட்டும்தான் இங்கே வர முடியுங்க. வெளியாட்கள் வந்து அந்த ரோட்டில் இருக்கிறது வேணால் பார்க்கலாம். ஆனால் அங்கேயே அந்த மாமரத்துலேருந்து வர்றதுக்குலாம் உள்ளே விட்றாங்களா? விட மாட்டாங்க. அதாங்க, நான் ஒரு டைம் வந்தப்போ வந்து பாஸ்போர்ட் வந்தேங்க. நான் ஒரு டைம் ஃபேமிலியோடு வந்திருந்தேங்க, கோழிக்கரை ஆறு வரைக்கும் வந்தேன். அப்போ வந்து பாஸ்போர்ட்டு வந்தேங்க. அப்புறம் அடுத்த டைமில் கேட்கும்போது இல்லை, இங்கே அலௌடு இல்லை, இந்த வழியில் போகக்கூடாது, யானை நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதனால் இந்த வழியில் வந்து வரலைங்க. ஆனால் கீழ் கோத்தகிரி போயிட்டு வரும்போது வேணால் ரெண்டு டைம் வந்திருக்கேங்க. ஆமாங்க. ஆ, எங்கே போகிற, எதுக்கு போகிறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு தான் நம்ம வந்து உள்ளே பர்மிஷன் கொடுக்குறாங்க. இது கோயிலுங்களா? மேலேருந்து பார்த்த கோயிலுங்களா? இப்போ கோயில் இந்த தாளம்புக்கை கிராமத்து மக்கள்களோட கோயில் மாசாணியம்மன் கோயில். இந்த கிராமத்து மக்கள்களோட மாசாணியம்மன் கோயிலுங்க அது. இங்கே வந்து பக்கத்தில் நம்ம ஆறுக்கு வந்துட்டேங்க. இப்போ ஆறில் தண்ணி போகிற சவுண்டு உங்களுக்கு நல்லா கிளியராகவே கேட்க நினைக்கிறேங்க. ஆறுகே இங்கேருந்து நம்ம இப்போ நம்ம பார்க்கலாங்க. இது வந்து இங்கே வந்து இருக்கிற மாசாணியம்மன் கோயில். மாசாணியம்மன் கோயிலை பார்த்து முடிச்சுட்டு இங்கே இந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற ஆறை பார்க்குறதுக்காக நான் வந்திருக்கேங்க. இங்கெல்லாம் வந்து இந்த கிராம மக்கள்கள் தவிர வேறு யாருமே இந்த ஆறுக்கு வர முடியாதுங்க. இந்த ஆறை பார்க்கணும்னா மெயின் ரோட்டில், அதாவது மாமரத்துலேருந்து செம்மனாரை போகிற ரோட்டில் போய் வேணால் இந்த ஆறை வந்து பார்க்கலாங்க. அதுவும் வந்து நம்ம மாமரத்துலேருந்து வரும்போது மேக்ஸிமம் வந்து இங்கே வர்றதுக்கு பர்மிட் பண்ண மாட்டாங்க. ஏதாவது தெரிஞ்ச ஆட்கள் இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து நம்மளுக்கு வர்றதுக்கே வழிவிடுவாங்க, அதாவது அனுமதிப்பாங்க. நான் வந்து செம்மனாரை கிராமத்தை சேர்ந்தேன். நம்ம நண்பர் ஒருத்தரோட உதவினால் இந்த வழியில் வந்து இங்கே இருக்கிற கிராமங்களை பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து தாளமுக்கை அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்து இங்கே இருக்கிற ஆறை நான் வந்து இப்போ பார்த்துட்ருக்கேங்க. இன்னும் நான் கீழே போய் இந்த ஆறு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேங்க. அதாவது நம்ம வெளியிருந்து பார்க்குறது கூட இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஆறு எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாங்க. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பிளேஸுக, அதாவது இந்த மாதிரியான இடங்கள் நான் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கும் நோட்டிஃபை ஆகுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்கும் பண்ணிக்கங்க. போகலாங்களா கீழே? கீழே போகலாங்களா? நம்ம வெளியிருந்து பார்க்குறக்கே இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்து பார்க்குறக்கே நிறைய வித்தியாசம் இருக்குங்க. இங்கேயும் வந்து யானைகள்லாம் இங்கெல்லாம் அதிகமாக வரும் போல இருக்கு. யானை சாணமெல்லாம் நிறையா இருக்கு. ஏ அதான் இங்கெல்லாம் இருக்கும் பாருங்க, யானை சாணமெல்லாம் நிறையா இருக்கு. எதுங்க ஒரு மாதம் மேலே இருக்குங்களா? ஆனால் வரீங்களா தண்ணி குடிக்கிறக்கு வரீங்க இல்லைங்களா? ஆழம் இருக்குங்க. இப்போ இந்த கிராமத்து பசங்க வந்தாங்கன்னா இங்கே நீச்சல் அடிப்பாங்க. மேலேருந்து குச்சி நீச்சல் அடிப்பில் அவங்க நல்லா ஆழம் இருக்குது. நீச்சல் அடிக்கிற அளவுக்கு ஆழம் இருக்குங்க. சரி, அது வரைக்கும் போய் பார்க்கலாங்க. மக்களை இங்கே பாருங்க, சூப்பரான ஒரு ஃபால்ஸுங்க. அதாவது ஆறு, ஆறுக்குள்ளே ஒரு ஃபால்ஸு. தண்ணி விழுகிறது அப்படியே ஃபால்ஸ் மாதிரி ஒரு நல்லா விழுகுதுங்க. நல்லாயிருக்கு. ஆமாம், நல்ல ஒரு நீச்சல் குளமாட்டம் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல வந்து நீச்சல் அடித்து விளையாண்டால் சூப்பராக இருக்குது. பசங்களோட, சின்ன பசங்களோட சேர்ந்து அப்படியே விளையாண்டோம்னா சூப்பராக இருக்குங்க. அந்த அனுபவமே வித்தியாசமாக இருக்கும். இங்கே பண்டிகை பண்ணுவாங்க இந்த கோயிலில். சரிங்க, ஓ இங்கேருந்து மாவிளக்கு எடுத்து போவாங்க. இங்கே இங்கேருந்து மாவிளக்கு எடுத்து போய் மேலே வந்து இந்த மாசனம்மன் கோயிலில் பண்ணுவாங்க, பண்டிகை பண்ணுவாங்க. நல்ல ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆறுங்க. நல்லா இருக்குங்க. அதான் ஏன்னா இயற்கையான தண்ணி. அதான் நல்லா இருக்குங்க. ஆ
ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை துணிக்கு வைக்கிறதுக்கு போடுவோம். இங்கே வருவாங்க, அந்த சமணரையார் கீழையும் போவாங்க, கோழிக்கிறாருக்கும் போவாங்க. சரி, பசங்களாம் மீன் பிடிச்சிட்டு இதுலலாம் மீன் இருக்குங்களா? அங்கங்கே ஓடுறதுல ஒரு இந்த மாதிரி இடத்துல ஆழமாக இருக்கிற இடத்துலலாம் இருக்கும் இல்லைங்களா? பெரிய மீன், பெரிய மீன் இருக்கு. சரி 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 சரி. ஓகேங்க, இதோட நம்ம இங்கே முடிச்சிடலாங்களா? ஓகே, அப்படியே இல்லைங்களா? என்னை வந்து இந்த கிராமத்துக்கு கூட்டிகிட்டு வந்தால் என்னோடய செம்மனாரை சேர்ந்த இந்த அன்பு நண்பர் ரங்கராஜ் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. உங்களால் இன்றைக்கி நான் மூணு கிராமம் பார்த்துருக்கேங்க. ஒன்று வந்து மேல்கூப்பு, ரெண்டாவது வந்து அட்டடி, மூணாவது வந்து தாளமுகை. இந்த மூணு கிராமத்தை உங்கள் மூலமாக நான் பார்த்துருக்கேங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஓகே, இவர் மூலமாக தான் நான் வந்து இங்கே இருக்கிற சில கிராமங்களை பார்க்க முடிஞ்சது. உங்களுக்கு சில தகவல்களை, இந்த கிராமத்து மக்கள்கள் எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிற சில தகவல்களை சொல்ல முடிஞ்சதுங்க. அதனால் இவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கங்க, ரொம்ப நன்றிங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.